मनो मे वाचि प्रतिष्ठितम् आविरावीर्मयेधि वेदस्य मानिस्तक श्रुतं मे मा प्रकाशीहि अनेनादितेनाहो रात्रान् संतधामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतो तद्वक्तारमवतो अवतु माम् अवतु वक्तारमवतु वक्तारम् ॐ शान्ति शान्ति शान्तिः முதல் மந்திரம் ஆத்மா வா இதம் ஏக ஏவ அக்ர ஆசீ நான்யத் கிஞ்சன மிஷதே ச ஈக்ஷத லோகான் ஸ்ருஜா இதி. இந்த உபனிஷத்தின் முதல் வாக்கியமும் உபதேசத்தின் கடைசி வாக்கியமும் மகா வாக்கியம் என்று பார்த்தோம். இதனுடைய முதல் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆத்மாவா இதம், ஆத்மாவை இதம். உபதேசத்தினுடைய முடிவு பிரஜானம் பிரம்ம. அதற்கு பிறகு ஒரு சிறிய மந்திரம் வரும் உபனிஷத்தினுடைய இறுதியில், அது வந்து ஞான பலன். இந்த ஞானத்தை அடைந்தால் என்ன பலன்? அப்படி பலனை கூறி முடிப்பதற்கு முன் உபதேசத்தினுடைய முடிவு பிரஜானம் பிரம்ம, உபதேசத்தினுடைய துவக்கம் ஆத்மாவா இதம். இப்போ இடையிலையெல்லாம் நமக்கு வந்து இந்த அறிவை புகட்டுவதற்காக உபனிஷத் செய்கின்ற முயற்சிகள். இதில் நாம் ஆத்மாவை இதம் இதை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். ஆத்மா என்ற சொல்லினுடைய இறுதியான பொருள் என்ன, இதம் என்ற சொல்லினுடைய பொருள் என்னன்னு பார்த்து ஓரளவு விசாரம் செய்தோம். அதை நாம் தொடர வேண்டும். இங்கு இதம் என்ற சொல்லுக்கு பொருள் நாம் அனுபவிக்கின்ற இந்த உலகம், அல்லது ஆத்மாவை தவிர மீதி அனைத்தும். ஆத்மா என்ற சொல் நான் என்ற சொல்லுக்கான உண்மையான பொருள், அறிவு அல்லது பிரஜானம், பிரம்ம சைத்தன்யம் அல்லது அழியாத நித்தியமான பொருள். பொதுவாக நம்ம ஆத்ம அனாத்ம விவேகம் செய்வோம். ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்துள்ளதுன்னா, ஆத்மாதான் அனாத்மா என்று ஐக்கியப்படுத்தப்பட்டுள்ளது. இது எப்படிப்பட்ட ஐக்கியம் என்றால், அனாத்மா என்று ஒன்று கிடையாது, இந்த உலகம் என்று ஒன்று கிடையாது, இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு அத்வைதமான வஸ்து. இப்போ இதில் வந்து இந்த ஆத்மாங்கிற சொல்லை எடுத்துட்டு விசாரம் பண்ணணும்.
அதற்கு முன்னாடி இதம்ங்கிற சொல்ல நாம் சென்ற வகுப்பில் எடுத்துக்கொண்டு பார்த்தோம், அதை நம்ம தொடரணும். இந்த இதம்ங்கிற சொல் இந்த உலகம். இந்த உலகம் வந்து இரண்டு ஃபார்ம்ல இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று வந்து காரண ரூபமான மாயை, இனி ஒன்று மாயையினுடைய காரியம், மாயையினுடைய வெளிப்பாடான இந்த உலகம். இந்த இரண்டுமே இதம்ங்கிற சொல்லில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிறகு வந்து இது வந்து ஒரு ஈக்குவேஷன், சமன்பாடு என்று நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம். இந்த சமன்பாடு சரியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த ஜெகத், இந்த உலகமானது மித்யாவாகத்தான் இருந்தாக வேண்டும். இது சத்தியமாக இருந்தால், இந்த உலகம் ஜடமான உலகம் சத்தியமாக இருந்தால் ஆத்மாவும் உலகமும் ஒன்றாகாது. இப்ப இந்த இடத்துல பல இடங்கள்ல சங்கரர் வந்து இந்த ஜெகத் வந்து மித்யாவாக இல்லாமல் சத்தியமாக இருந்திருந்தால் என்ன தோஷம் வரும்னு நம்ம பார்க்கணும். இப்ப முதல் தோஷம், இந்த உலகம் வந்து உண்மை. இந்த உலகம் உண்மைனா பிரம்மத்திற்கு நிகராக அல்லது ஆத்மாவுக்கு நிகராக இந்த உலகம் உண்மையாக இருந்தால் என்ன தோஷம் வரும்? நம்ம வந்து இரண்டு இடத்துல தோஷத்தை காட்டுறோம். ஒரு இடம் இந்த உலகத்துக்கே ஆதாரமாக இருக்கின்ற பிரம்மனிடத்தில் என்ன தோஷம் ஏற்படும், இந்த உடலுக்கு ஆதாரமாக நாம் பேசப்படுகின்ற ஆத்மாவுக்கு என்ன தோஷம் வரும். அதாவது இந்த உலகம் சத்தியமானால் நமக்கு என்ன தோஷம், பிரம்மத்துக்கு என்ன தோஷம்னு பார்க்கிறோம். நமக்கு என்ன கேடு, பிரம்மத்துக்கு என்ன கேடு, அதைத்தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். எது எப்பொழுது பிரம்மத்துக்கு கேடு, அது எப்படி திடீர்னு பிரம்மத்துக்கு கேடு வரும் சொல்கிறீர்களேன்னா, கேடு வரும் இந்த உலகம் சத்தியம் என்று இருந்தால். இந்த உலகம் உண்மையாக இருந்தால் கேடு வரும், உலகம் உண்மையா இல்லை அதனால எந்த கேடும் வராது. இப்ப பிரம்மத்துக்கு என்ன கேடு வரும் என்றால், இந்த பிரம்மத்துக்கும் உலகத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னா கேடு வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நினைக்கலாம். ஆனாலும் நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஆத்மாவை இதம்னு சொல்லி, ஆத்மா அல்லது பிரம்மவா இதம்னு சொல்லி பிரம்மத்தையும் உலகத்தையும் கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த உலகத்துக்கு பிரம்மத்தை காரணம்னு வேற காட்டி விட்டோம். அப்படி காட்டியதற்கு பிறகு இந்த உலகம் சத்தியம் என்றால் இந்த உலகத்தில் நடக்கின்ற அனைத்து விகாரங்களும் மாற்றங்களும் பிரம்மத்திற்கு வந்துவிடும். இப்ப இந்த உலகம் உண்மையாக இருந்தால் முதல் தோஷம் பிரம்மனக விகார சம்பவம், பிரம்மத்திற்கு விகாரம் அப்படிங்கிறது ஏற்படும். விகாரம்னா மாற்றம். ஏன்னா சில பேர் கேட்பார்கள், இந்த உலகம் இவ்வளவு மோசமா இருக்கு, இப்படி மோசமான உலகத்தையா கடவுள் படைச்சார், அப்போ எனக்கு இந்த உலகத்தை படைச்சாருங்கும் போது எனக்கு அந்த கடவுள் நம்பிக்கையே போயிடுதுன்னு சில பேர் சொல்லுவார். முன்னையாவது கடவுள் எங்கேயோ இருந்தார் வழிபடலான்னு நினைச்சேன், வேதாந்தத்துக்கு வந்து என்ன தெரிஞ்சிட்டேன்னா இந்த உலகத்தை படைச்சவர் கடவுள்னு தெரிஞ்ச உடனே போயும் போய் இந்த உலகத்தை படைச்ச அவர் மேலே எனக்கு ரெஸ்பெக்டே போயிடுது. சில பேர் சில ரவுடி பசங்களை பார்த்துட்டு உன்னை படைச்ச அப்பா இருக்கானே அவனை உன்னை விட நான் வந்து வெறுக்கிறேன்னு சொல்லுவார்கள். காரணம் என்ன, உனக்கு காரணமானவர் உன்னை விட மோசமாக தான் இருப்பார். அப்படி இந்த உலகம் வந்து இவ்வளவு அதர்மமும் அனித்தியம் நிலையற்றதாகவும் அசுகமாக இருக்கும்போது அதுக்கு படைச்ச பகவான் என்ன ஆயிடுவார்னா அதை விட மோசமாயிருவார். அப்படி உலகத்தினுள்ள தர்மா தர்ம கேடுகள் எல்லாம் அந்த பிரம்மத்துக்கு போயிடும். காரணம் என்னன்னா அந்த பிரம்மன் காரணமாக இருப்பதனால். அப்போ வந்து பிரம்ம வந்து நிலையற்றதாகிவிடும். அடுத்த தோஷம் வந்து எது விகாரத்திற்கு உட்பட்டதோ மாற்றத்திற்கு உட்பட்டதோ அது வந்து அனித்தியம். இப்போ பிரம்மனக அனித்தியத்துவ தோஷம், இந்த உலகம் சத்தியமாயிருந்தால் அந்த பிரம்மன் வந்து அனித்தியம் ஆகிவிடும், நிலையற்றதாகிவிடும். சரி, ஆகட்டுமே, பிரம்மன் மாறட்டும், பிரம்மன் அனித்தியம் ஆகட்டும்னா மூன்றாவது தோஷம் வந்து அந்த பிரம்மத்திற்கு சம்சாரித்துவம் அப்படிங்கிற தோஷம் வந்துவிடும். அந்த பிரம்மனே சம்சாரி ஆகிவிடும், அந்த பிரம்மத்துக்கே சம்சாரம் வந்து விடும். நம்ம பார்த்துருக்கிறோம்ல, ஒருவர் வந்து ஏதோ துக்கப்பட்டார், நண்பரிடம் போய் அந்த துக்கத்தை பரிமாறிட்டு வரலான்ட்டு போனால் இவருக்கு மூணு துக்கம், நண்பருக்கு ஏற்கனவே ஒரு 10 துக்கம் இருந்துச்சு,
இவர் திரும்பி வரும்போது 13 துக்கத்தோட வந்தார். அப்படி இப்ப யாரிடத்துல நம்ம போய் முறையிடுறோமோ அவர் நமக்கு மேல துக்கப்பட்டுட்டு இருந்தார்னு வச்சுக்கோமே, உனக்கு இவ்வளவு தானான்னு அவர் ஆரம்பிப்பார். நம்ம வீட்டு கதை அது சொல்லுவார்கள், என்னோட மாமியாரை குறை கூற போனா அந்த நண்பர் வந்து அவங்க மாமியாரோட 10 மடங்கு குறை கூறுனா என்ன ஆகும்னா, அப்படி எனக்கு உன்னை விட கஷ்டம் அதிகம். நம்ம பிரம்மத்துக்கிட்ட போறோம், எனக்கு வந்து இந்த உலகம் தொந்தரவு பண்ணுதுன்னு. பிரம்மன் சொன்னார், உலகத்தினால நானே தொந்தரவு பட்டுட்டு இருக்கேன்னா அப்புறம் என்ன பண்றது. ஆகவே அந்த அப்படிப்பட்ட பிரம்மன் சம்சாரி ஆகிவிடும். இதெல்லாம் ஆகாமல் இருக்கணும்னா பிரம்மன் வந்து நித்திய முக்தனாக, பிரம்மன் வந்து நிலையானதாக, பிரம்மன் மாறாததாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பிரபஞ்சம் மித்யாவாகத்தான் இருந்தாக வேண்டும். பிறகு அடுத்தது, சரி பிரம்மனுக்கு இந்த உலகம் என்னமோ பண்ணட்டும், எனக்கு என்ன பண்ணும். ஜீவனுக்கு வர்றோம், இந்த உலகம் சத்தியமானால் ஜீவனாகிய நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா, சங்கரர் பல இடத்துல சொல்லுவார் அனிர்மோக்ஷ பிரசங்கக. சங்கரருடைய பெட் வேர்ட் அனிர்மோக்ஷ பிரசங்கக. பிரசங்கம்னா இந்த மாதிரி ஆயிரும்னு அர்த்தம். என்ன ஆயிருமா, அனிர்மோக்ஷக. அனிர்மோக்ஷம்னா ஜீவனுக்கு மோக்ஷத்தை அடைய முடியாது அப்படிங்கிற நிலை ஏற்பட்டு விடும். இந்த உலகம் சத்தியமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த உலகத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடையாது. சில சமய புலம்புறமல்ல உங்ககிட்ட இருந்து எப்பத்தான் எனக்கு விடுதலையோன்னு சொல்லி, இந்த உலகம் சத்தியமாக இருந்தால் சத்தியத்திலிருந்து நம்ம விடுதலை அடைய முடியாது. இப்ப உலகத்திலிருந்து விடுதலை அடைய முடியாதுன்னா நமக்கு மோக்ஷங்கிறது கிடைக்காது. ஆகவே நமக்கு மோக்ஷம் அப்படிங்கிறதே சம்பவிக்காது. இப்ப மோக்ஷம் நமக்கு வரணும்னா, மோக்ஷம் பிரம்மத்துக்கும் இருக்கணும்னா, இந்த பிரபஞ்சமானது பொய்யாகத்தான் இருந்தாக வேண்டும். அப்ப இது பொய் அப்படின்னு தெரிஞ்சிட்டாவே நமக்கு வந்து மோக்ஷம் கிடைச்சிடும். மோக்ஷம் கிடைக்காதது காரணம் என்னன்னா, இதை உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கும். நமக்கு வந்து எத்தனையோ சங்கடங்கள், எவ்வளவோ ப்ராப்ளம் மைண்ட் அனுபவிக்குது, அதுக்கு மேலோட்டமான காரணம் இருக்கு. எல்லா காரணத்துக்கு டெப்த், ஆழ்ந்த காரணம் என்னன்னு பார்த்தா அந்த பிரச்சனை உண்மைன்னு நினைக்கிறோம். எது பிரச்சனைன்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு காரணத்தை உண்மைன்னு நினைச்சாரு. அதனாலதான் நமக்கு துயரம். இப்ப இந்த பிரபஞ்சம் சத்தியம்ங்கிறதான் நமக்கு மோட்சம். இனி அடுத்த கருத்து, இந்த பாஷ்யத்திலேயே சங்கரர் விசாரம் பண்றது, இந்த பிரபஞ்சம் மித்தியா அப்படிங்கிறத சாஸ்திரம் நமக்கு எப்படி புகட்டுகின்றது, அதுக்கு என்ன பிரமாணம். உபநிஷத்து வந்து ஜெகன் மித்தியாங்கிற கருத்தை எப்படி போதிக்கின்றது. என்ன ஆயிப்போச்சு, நம்ம மித்தியாங்கிற வார்த்தையை ரொம்ப பயன்படுத்துறோம் வேதாந்தத்துல, உபநிஷத்துக்குள்ள அந்த வார்த்தையே கிடையாது. மித்தியாங்கிற வேர்டை உபநிஷத்துக்குள்ள பார்க்க முடியாது. ஆனா நம்ம மித்தியா மித்தியான்னு சொல்றோம், உபநிஷத் மித்தியான்னு சொல்லுது மித்தியான்னு சொல்லுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். சில துவைதிகள் வந்து கேட்கறான், நீ சும்மா உபனிஷத் ஜெகன் மித்தியான்னு சொல்லுதுன்னு சொல்றையே, ஒரு இடத்துலயாவது உபனிஷத் மித்தியாங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், மித்தியாங்கிற வார்த்தையை பயன்படுத்தல, மித்தியாங்கிற அர்த்தத்தை போதிக்குது. நம்ம பின்னாடி வந்தவங்க அந்த வார்த்தையை நம்ம ரொம்ப எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்ப நம்ம விசாரம், எப்படி உபனிஷத் பிரம்மன் சத்தியம் ஜெகன் மித்தியாங்கிற கருத்தை போதிக்கின்றது. இப்ப இந்த இடத்துல ஜெகன் மித்தியாங்கிற கருத்தை உபனிஷத் எப்படி போதிக்கின்றது, எதிலிருந்து நமக்கு தெரியுது, அதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல் கருத்து வந்து ஜெகதக நிஷேதாத், இந்த ஜெகத்தை உபனிஷத் நிஷேதம் செய்வதனால், நெகேட் பண்றதுனால, நீக்குவதனால். அது நம்ம பலமுறை பார்த்துருக்கோம், இதெல்லாம் ரீகலெக்ஷன் தான். எது நிஷித்யதே தது மித்யா, எது நீக்கப்படுகிறதோ அது மித்யா, எது வந்து ஒதுக்கப்படுகிறதோ, எது ரிஜெக்ட் பண்ணப்படுதோ அது மித்யா, எது வந்து நீக்கப்படுகிறதோ அது மித்யா. இதெல்லாம் நம்ம வந்து இந்த இடத்துல ரொம்ப எலாபரேட்டாக இந்த வார்த்தையை பார்க்க வேண்டாம், ஏன்னா பலமுறை பார்த்துருக்கோம், ஆனால் ஞாபகப்படுத்திட்டு போகலாம். அதாவது சத்தியமானத நீக்க முடியாது, எது உண்மையோ அதை நெகேட் பண்ண முடியாது, எது வந்து அப்சல்யூட்டா இல்லையோ
அதை நெகேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அதை வந்து நீக்க வேண்டிய நெசசிட்டி கிடையாது, நீக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வந்து இந்த ஹாலில் பெரிய யானை இல்லை அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லணும். என்னைக்கு நீங்கள் சந்தேகப்பட்டீர்கள் இங்கே யானை இருக்குன்னு? யானை இருந்தால் இந்த கதவுக்குள்ளே வர முடியுமா? அப்போ நமக்கு தெரியும் இதுக்குள்ளே யானை இல்லை. அப்போ நான் வந்து சொல்ல யானை இல்லை அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு சவுண்டை கேட்டுட்டு சில பேர்த்துக்குள்ள பயம், எலி இருக்குமோ அப்படின்னு. அப்போ நான் சொல்கிறேன் எலி இல்லை. காரணம் என்ன? எங்கே வந்து இருக்குங்கிற சந்தேகம் இருக்கோ அதைத்தான் நம்ம நீக்கணும். அப்படி இல்லாத ஒன்றை நீக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஜெகத் நீக்கப்படுவதிலிருந்து இது முழுமையாக சத்தியமாக இருந்தால் உபனிஷத் நீக்கியிருக்காது. இது இல்லவே இல்லை, அனுபவத்துக்கே இல்லைனாலும் கூட நீக்கியிருக்காது. அப்போ எது அனுபவத்துக்கு இருக்கு ஆனால் உண்மையா இல்லையோ அதுதான் மித்யா. பல முறை பார்த்துருக்கோம் மித்யாவுக்கு லட்சணம் என்ன? என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அது இருக்கணும், ஆனால் விசாரம் பண்ணி பார்த்தா உண்மையில் அது இருக்கக்கூடாது, அது மித்யா. இப்போ இந்த உலகம் அப்படி இருக்கிறதுனால இந்த உலகம் நீக்கப்படுகிறது. நிஷேதாத் நேக நானாஸ்தி கிஞ்சன. அந்த நிஷேதத்தில் ஒரு டைப் ஆஃப் நிஷேதம்தான் ஆத்மாவாயிதம். இந்த ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டு ஒன் ஃபார்ம் ஆஃப் நெகேஷன், ஒரு விதமான நிஷேதம், நீக்குதல். இந்த இடத்துல என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா ஆத்மாவைதம், இதெல்லாம் ஆத்மாதான் அப்படின்னு சொன்னதுலேருந்து இதெல்லாம் கிடையாது, இதுன்னு நீ என்ன நினச்சிட்டு இருக்கிறையோ அது ஒரு பொருள் அல்ல. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த பானைகளெல்லாம் களிமண், இந்த நகைகளெல்லாம் தங்கம் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து என்ன ஆகுது? நகைன்னு ஒரு பொருள் கிடையாது, பானைன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது, இருக்கிறது களிமண் மட்டும்தான், இருக்கிறது தங்கம் மட்டும்தான். பிறகு தங்கத்துக்கு வேறா ஏதோ நகைன்னு இருக்கிற மாதிரி இருக்கு, அது வந்து மித்தியா. அதே போல இந்த வாக்கியம் ஆத்மாவா இதம் அப்படிங்கிற முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த ஜெகத்தை நிஷேதம் செய்து, இதம்ங்கிற சொல்லில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த உலகத்தை நீக்கி ஆத்மா மட்டும்தான் சத்தியம் என்று நிலைநாட்டுகின்றது. இதுதான் முக்கியமான ரீசன். இந்த ஜெகத் மித்யாங்கிறத உபனிஷத் போதிக்கிற விதம் வந்து இந்த உலகத்தை நெகேட் பண்ணி. பிறகு அடுத்தது பலது சொல்லலாம், துவைத நிந்தனாத், இந்த உலகத்தை நிந்திப்பதனால் இது வஸ்து அல்ல, சாஸ்வதம் அல்ல, உண்மை அல்லன்னு உபனிஷத் நமக்கு புகட்டுகிறது. எந்த இடத்துலையும் பிரம்மன் நிந்திக்கப்படவில்லை, ஆனால் இந்த உலகம்தான் நிந்திக்கப்பட்டுள்ளது, ஆகவே இந்த உலகம் வந்து மித்தியா. பிறகு அடுத்த லாஜிக் என்னன்னா சிருஷ்டேகே விகானம். விகானம் அப்படின்னா ஒவ்வொரு உபநிஷத்தில் சிருஷ்டி வந்து ஒவ்வொரு விதமாக பேசப்பட்டிருக்கு. ஒரு உபநிஷத்தில் ஒரு ஃபார்மில் உலகம் தோன்றியதா, இனியொரு இடத்துல இனியொரு ஃபார்ம். இந்த உபநிஷத்துக்குள்ளே நம்ம போய் பார்க்க போகிறோம், அது தமாசாக இருக்கும். அந்த மாதிரி உபநிஷத் சிருஷ்டியை பற்றி பேச போகுது, அந்த மாதிரியெல்லாம் சிருஷ்டியெல்லாம் பேச போகுது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா சிருஷ்டியில் தாத்பரியம் இல்லை. சிருஷ்டி இப்படித்தான் உண்மையிலேயே இருந்ததுன்னா ஒரு ஆர்டர் இருக்கும். எங்கே டோட்டலி ஒரு டிஸார்டர் இருக்கோ அதில் வந்து உண்மை இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து ஒவ்வொரு உபநிஷத்தும் சிருஷ்டியை ஒவ்வொரு விதமாக பேசுறதுனால சிருஷ்டியில் முக்கியத்துவம் இல்லை. காரணம் என்ன? சிருஷ்டியே கிடையாது. சிருஷ்டின்னு ஒன்று இருந்திருந்தால் தானே, நம்ம கனவு போல. கனவுல வந்து ஒரு ஆர்டர் கிடையாது. ஒரு கனவு காண்டு முழிச்சிருப்போம், தண்ணி குடிச்சிட்டு வந்து வேற கனவு காணவும். காரணம் அதுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. காரணம் என்ன? அங்கே டிஸார்டர் கிடையாது. தொடரும் அப்படிங்கிறது சீரியல்ல வருமே தவிர கனவுல வராது. கனவுல தொடர்ந்து என்ன ஆகும்னா ஜாலியா ஒரே கனவு தொடர்ந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம். கனவு அதோட ஓவர் பிரேக், அதுக்கப்புறம் புது கனவு தான். அப்படி இங்கே இந்த சிருஷ்டியில் வந்து ஒரு தொடர்ச்சி இல்லை, ஆகவே அதில் சத்தியத்துவம் இல்லை. பிறகு அடுத்தது வந்து நாம் வந்து இந்த சிருஷ்டியை பார்த்துட்டு இருக்கும் போதே, வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே உபனிஷத்து வந்து தத்துவமசி அப்படின்னு வர்த்தமான காலத்தில், இப்பொழுதே நாம் பிரம்மன், இப்பொழுதே பிரம்மன் வந்து அத்வைதம்னு சொல்வதனால், இப்பொழுதே பிரம்மன் அத்வைதமாக தான் இருக்குது அப்படின்னு பாஸ்ட் டென்ஸையோ ஃபியூச்சர் டென்ஸையோ சொல்லாமல், நீ வந்து பிரம்மன் ஆவாய் அப்படியெல்லாம் சொல்லாமல்
இப்பொழுதே பிரம்மன் சொல்றதிலிருந்து பிரம்மன் ஒன்றுதான் சத்தியம் என்று நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, சிருஷ்டி அத்தியாரோபக, சிருஷ்டியானது வேண்டுமென்றே உபனிஷத் ஏற்றி வைத்து நமக்கு அந்த சிருஷ்டியை நீக்குகின்றது. இதெல்லாம் எதிலிருந்து நமக்கு கிடைக்குதுன்னா, இதெல்லாம் உபனிஷத் நமக்கு புகட்டுகின்ற விதம். இப்போ நம்ம என்ன பார்த்து முடித்தோம், இதம்ங்கிற சொல்லுக்கான பொருளை பார்த்து, இந்த இதம்ங்கிற சொல் ஜகத்தை குறிக்கின்றது, ஜகத்துக்கு காரணமாக உள்ள மாயையும் சேர்ந்து குறிக்கிறது, இது மித்தியா, இங்கு நீக்கப்பட்டு ஆத்மா அல்லது பிரம்மன் மட்டும் சத்தியம் என்ற கருத்து போதிக்கப்பட்டுள்ளது. இனி அடுத்த நம்முடைய விசாரம் ஆத்மா என்ற சொல். இப்போ வந்து ஆத்மாங்கிற சொல் நம்ம சென்ற வகுப்புல இதனுடைய பொருளை மட்டும் பார்த்தோம். ஜஸ்ட் ஆத்மானா நான்கிற சொல்லுக்கான உண்மையான அர்த்தம், சைத்தன்யம், சத் சுரூபம், சித் சுரூபம், அனந்த சுரூபம்னு பார்த்தோம். இப்ப இந்த இடத்துல சங்கரர் கொடுக்கிற விளக்கம், சம்பிரதாயத்துல ஆத்மாங்கிற சொல்லுக்கு எப்படி விளக்கம் கொடுக்கிறார்கள்னு பார்ப்போம். அதாவது ஒரு ஸ்லோகம் வந்து ஆத்மாங்கிற சொல் நான்கு விதத்தில் விளக்கப்படுகிறது. நான்கு ரூட், நான்கு விதத்துல ஆத்மாங்கிற சொல்லுக்கு விளக்கம் வந்துள்ள. இத்தனை வருஷம் நம்ம படிச்சு இந்த ஆத்மாங்கிறது எப்படி வந்துச்சுன்னு இது வரைக்கும் நம்ம படிக்கல. காரணம் என்ன, படிக்கிறதுக்கு எத்தனையோ இருந்ததுனால இதை விட்டு வச்சோம். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் ஆத்மாங்கிற சொல் டெரிவேஷன், அது எப்படி வந்தது. இப்போ முதல் பொருள் வந்து ஆப்னோதி இதி ஆத்மா, ஆப்னோதி இதி ஆத்மா, ஆப் அப்படிங்கிற ரூட், ஆப்னோதி. ஆப்னோதி அப்படின்னா அனைத்தையும் வியாபிப்பது, அதனாலதான் பிர அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்திட்டா பிராப்னோதி, பிரகர்ஷேன ஆப்னோதி வியாப்னோதி. சர்வகதக, எல்லா இடத்திலும் இருப்பது, அனைத்தையும் வியாபிப்பது. இந்த சான்ஸ்கிரிட் எல்லாம் வேண்டாம் அப்படின்னா சிம்பிளா சொன்னா ஆத்மாங்கிற முதல் பொருள் வந்து அனைத்தையும் வியாபிப்பது. அந்த அர்த்தத்துல அந்த சொல் அமைந்துள்ளது. ஆத்மாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து அனைத்தையும் வியாபிப்பது. ஆப்னோதி இதி ஆத்மா சர்வகதக. இனி அடுத்த கேள்வி, அனைத்தையும் வியாபிப்பதுன்னு சொன்னா எந்த ரூபத்துல வியாபிக்கின்றது, எந்த ஃபார்ம்ல வியாபிக்கின்றது, எந்த ரூபத்துல அது எல்லாத்தையும் வியாபிக்குது. இப்ப இந்த ஹால்ல கார்பெட் இருக்கு, அது வந்து இடம் முழுவதையும் வியாபிக்கவில்லை, முக்கால் பகுதியை வந்து அது வியாபிச்சிருக்கு, மீதி பகுதி அது வியாபிக்கவில்லை. ஆனா காற்றுன்னு சொன்னா என்ன சொல்லலாம், இந்த ஹால் முழுவதும் காற்று வியாபித்துள்ளது. அப்படி இந்த அனைத்தையும் இருக்கிறது, என்னென்னலாம் இருக்கோ அனைத்தையும் ஆத்மா எப்படி வியாபித்துள்ளது, அதுதான் இங்க ரொம்ப சட்டில் பாயிண்ட். சத்தாரூபேன வியாப்னோதி, அது சச்சுரூபமாக வியாபித்துள்ளது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நமக்கு இருக்கிற மூளை எல்லாத்தையும் பயன்படுத்தணும். நம்ம ஏதோ 5% தான் பயன்படுத்துறோமா நமக்கு கொடுத்துருக்கிற மூளையை. இப்போ நம்ம முழுமையாக பயன்படுத்தினாதான் இது நமக்கு புரியும். 5% மூளையை பயன்படுத்தியே உலகம் ஏற்ற எவ்வளோ முன்னேற்றி இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பயன்படுத்தி இருந்தால் என்ன ஆகும். இப்போ வந்து சத்தா ரூபேனா சத் அப்படிங்கிற ஒரு தன்மையுடன் எல்லாத்தையும் வியாபிக்கிறது. அதனால தான் நம்ம வாழ்க்கையில் எந்த பொருளை சொன்னாலும் எதை நேம் பண்ணாலும் அங்கே சத் அது வந்துடும், அது இருக்கு, பார்த்தேன், இருக்கிறது அப்படின்னு வந்துடும். காற்று இருக்கிறது, ஆகாசம் இருக்கிறது, அந்த இருத்தல் ரூபமாக அனைத்தையும் வியாபிக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் நம்ம எதை சொன்னாலும் அந்த இருத்தலாக இருக்கிறது ஆத்மா. அது எப்படி இருக்கிறதுங்கிறது மித்தியா. வாயு இருக்கிறது, வாயு மித்தியா, இருத்தல் ஆத்மா. ஆகாசம் இருக்கிறது, ஆகாசம் மித்தியா, இருத்தல் ஆத்மா. டேபிள் இருக்கு, டேபிள் மித்தியா, இருத்தல். நான் இருக்கின்றேன்னா நான் எதை இருக்கு, இந்த உடம்பை சொல்றேன்னு வச்சுக்கோமே, இந்த உடம்பு மித்தியா, அந்த இருத்தல்ங்கிற நான், அந்த இருக்கின்றேன், அந்த சத், அது வந்து அழிவதில்லை. இது வந்து முதல் லட்சணம்.
அந்த ஸ்லோகத்தில் எஸ்ச ஆப்னோதின்னு ஆரம்பிக்கு ஸ்லோகத்தை விட்டுருவோம், அந்த கருத்துக்கு வருவோம். முதல்ல வந்து ஆப்னோதி இது ஆத்மா சர்வகதக சத்தா ரூபேன. இரண்டாவது டெரிவேஷன் வந்து ஆதத்தே இது ஆத்மா. ஆதத்தே எஸ்ச ஆப்னோதி யதாதத்தே, எஸ்ச ஆப்னோதி எது வந்து வியாபிக்கின்றதோ ஆதத்தே. இந்த ஆதத்தே அப்படிங்கிறதுக்கு சர்வாதாரக, சர்வாதாரக அப்படின்னு பொருள். எல்லாத்துக்கும் ஆதாரம்னு ஒரு அர்த்தம், அல்லது எல்லாத்தையும் தனக்குள் வாங்கி கொள்ளும். எதை கொடுத்தாலும் தனக்குள்ள வாங்கி கொள்ளும், என்ன கொடுத்தாலும் உள்ள போயிரும்னு அர்த்தம். சர்வாதாரக எல்லாத்தையும் தான் கிரகித்து கொள்ளும், எல்லாத்தையும் தான் வாங்கி வச்சுக்குமா, அல்லது எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக இருத்தல். சர்வாதாரக ஆத்மானா இதுவே இந்த அனைத்து படைப்புக்கும் ஆதாரமாக உள்ளது, எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணிக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம், எது இருந்தாலும் அதுக்குள்ள போயிரும் அர்த்தம். பிரளயஸ்தானம்னு சொல்லலாம், அல்லது அதுல தான் அது வந்து நிற்க முடியும். பிறகு மூன்றாவது சொல், மூன்றாவது லட்சணம் அத்தி இது ஆத்மா. இந்த ஆத்மாங்கிற சொல் வந்து இத்தனை ரூட்ல இருந்து வந்திருக்கு, எப்படி வேணாலும் சொல்லலாம். மூன்றாவது அத்தி. அத்தி அப்படிங்கிறதுக்கு சாதாரண பொருள் சாப்பிடுவது, சாப்பிட்றான்னு அர்த்தம். சக அத்தினா அவன் சாப்பிட்றான்னு அர்த்தம். இங்க அத்தி அப்படின்னா அனுபவதி, அனைத்தையும் அனுபவிப்பவன் ஆத்மா, அனைத்தையும் அனுபவிப்பவன் ஆத்மா. அத்தினா எல்லாத்தையும் அனுபவிக்கிறவன் ஆத்மா. இந்த இடத்துல எல்லாத்தையும் ஆத்மா அனுபவிக்குது அப்படின்னா அனுபவத்துக்கு மூல காரணம் ஆத்மான் அர்த்தம். ஆகவே நம்ம கடைசி கிடைக்கிற அர்த்தம் வந்து ஞான சொரூபக, அனுபவத்துக்கு மூல காரணம். எந்த ஒரு அனுபவம் நடக்கணும்னாவே மூல காரணம் வந்து ஞானம். ஆகவே ஆத்மா ஞான சொரூபக மூணாவது லட்சணம் ஆத்மா ஞான சொரூபக, இரண்டாவது லட்சணம் சர்வாதாரக, முதல் லட்சணம் சர்வகதக. ஆப்னோதி ஆதத்தே அத்தி. பிறகு நான்காவது அததி. அததி அப்படின்னா நித்யக, என்றும் இருப்பது. அததி இதுவும் வந்து எல்லா இடத்திலையும் நிரம்பி இருப்பதுன்னு அர்த்தம், எல்லா இடத்திலையும் அப்படியே இருப்பது. நித்யக மீண்டும் சத் சொரூபேன, சத் சொரூபமாக நித்தியமாக என்றும் இருப்பது. இந்த சத்துக்கு அழிவே கிடையாது. இப்படி இந்த ஆத்மாங்கிற சொல் வந்து நான்கு தாது சான்ஸ்கிரிட் ரூட்ல இருந்து வந்ததாக ஒரு ஸ்லோகமே இருக்கு. எஸ்ச ஆப்னோதி யதாதத்தே எஸ்சாத்தி விஷயானிகன்னு சொல்லி ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல நமக்கு இந்த நாலு டெரிவேஷன் கிடைக்குது. சர்வாதாரக சத்தாரூபேன அனைத்தையும் வியாபிப்பவர், ஆதத்தே எல்லாத்துக்கும் மூல காரணம் அதாவது ரெசல்யூஷன் எது தனக்குள்ள எல்லாத்தையும் ஒடுக்கி கொள்ளுமோ, மூன்றாவது அத்தி ஞான சுரூபக, நான்காவது நித்யக அததி. இப்படி சொல்லிட்டு இந்த உபநிஷத்துக்கு வேறொரு விளக்க எழுதிய ஒரு மகான் இந்த இடத்துல ரொம்ப அழகா இந்த கருத்தை நமக்கு பிரசன்ட் பண்ற. என்ன சொல்றார், இந்த ஆத்மா வந்து நம்ம ரெண்டா பிரிக்கிறோம், ஒன்று வியவகார விசிஷ்ட ஆத்மா, இனி ஒன்று நிர்வியாபார ஆத்மா. ஆத்மான நான், இப்ப நம்ம ரெண்டா பிரிக்கிற, விவகாரம் செய்யற நான், விவகாரம் செய்யாத நான். விவகார விசிஷ்ட ஆத்மா நிர்வியாபார ஆத்மான்னு நம்ம பிரிச்சிடறோம். அப்படி இப்ப ஆத்மான நான், இப்ப நான்கிற ஆத்மா ரெண்டா பிரிக்கப்பட்டு, விவகாரம் பண்ணிட்டு இருக்கிற நான், விவகாரம் பண்ணாத பேசாம இருக்கிற நான். பிறகு என்ன பிரிக்கிறார், விவகாரத்தை மூணா பிரிக்கிறார், விவகாரக த்ரிவிதக. நான் என்ன விவகாரம் பண்றேன், விவகாரம்னா ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்றது. நான் என்னென்ன விவகாரம் பண்றேன்னா அதை மூணு விவகாரமா பிரிச்சிடுறார். நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நான் எத்தனையோ விவகாரம் பண்றேன்னு, அதை மூணா பிரிக்கிறார். நீ இந்த மூணுல ஏதோ ஒன்று தான் பண்ணிட்டு இருப்பேன்னு.
தெரிஞ்சதுதான் ஜாக்ரத் சொப்ன சுஷுப்திகி. ஜாக்ரத் விவகாரம் பண்ணிட்டு இருப்போம், சொப்ன விவகாரம் பண்ணிட்டு இருப்போம், அல்லது சுஷுப்தி விவகாரம். இந்த த்ரீ ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோமா. ஒன்னா விழிச்சிட்டு இருப்போம், இல்லை கனவு கண்டுட்டு இருப்போம், அல்லது தூங்கிட்டு இருப்போம். இப்போ வந்து எதில் இருக்கிறோம், விழிச்சிட்டு இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது இருக்கலாம். சொப்பனம் பகல் கனவும் கண்டுட்டு இருக்கலாம், அல்லது பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறவங்க தூங்கிட்டும் இருக்கலாம், தெரியாதல்ல. அப்படி என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த மூணுல ஏதோ ஒரு விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப என்ன சொல்ற, அதாவது ஜாக்ரத் அவஸ்தையில இந்த உபாதி இருக்கே, இந்த உபாதியை எடுத்துக்கொண்டு இந்த உபாதி துணை கொண்டு இந்த ஆத்மா என்ன பண்ணுதான், அத்தி ஜாக்ரதி அத்தி இதி ஆத்மா. இந்த உபாதியை ஹெல்ப்பாக வச்சுட்டு இந்த ஆத்மா அனைத்து விவகாரத்தையும் அனுபவித்து கொண்டு இருக்கின்றது. அத்திங்கிறது வந்து நம்ம மூணாவதாக பார்த்த ஞான ஸ்வரூபக ஜாக்ரே அத்தி இதி ஆத்மா. ஜாக்ரத் அவஸ்தையில் இந்த உபாதி இந்திரியங்கள் மனம் உடல் இதையெல்லாம் கையில் வச்சுட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சிட்ருக்கான். அனுபவிக்கிறது இந்திரியம் மனசு தான், அது காரணம் ஆத்மா. பிறகு வந்து சொப்பனத்தில் என்ன பண்ணுதான், சொப்பனே பதார்த்தான் ஆதத்தே. சொப்பனத்தில் எல்லா பதார்த்தத்தையும் தான் கையில் வைத்து கொண்டு உள்ளதான். ஏன்னா சொப்பனத்தில் எத்தனையோ உலகத்தை பார்க்குறோம், அதெல்லாம் யாருக்கிட்ட நிற்குதுன்னா இந்த ஆத்மாவிடம்தான் நின்று கொண்டு உள்ளது, ஆத்மாதான் அதை தாங்கி கொண்டு உள்ளது. பிறகு சுஷுப்தியில் என்ன ஆகுதுன்னா, ஆழ்ந்த உறக்கத்தில் உபாதியானது லயமடைந்தவுடன் பிரம்ம ஆப்னோதி, இந்த ஆத்மா வந்து மீண்டும் தான் பிரம்ம நிலையில போய் பிரம்மங்கிட்ட பேசாம இருக்கான். பிரம்ம ஆப்னோதி அல்லது பிராப்னோதி. இப்ப அங்க ஆப்னோதின்னு முதல் லட்சணம் வந்து ஆத்மாவுக்கு எப்பொழுதுன்னா ஆழ்ந்த உறக்கத்தில். அதனாலதான் ஆழ்ந்த உறக்கத்துல நாம பிரம்மத்தோட இருக்கோம், அதனாலதான் சந்தோஷமா இருக்கோம். எப்ப பிரம்மத்திடமிருந்து வெளியே வர்றோமோ அப்ப துக்கம் வந்தாச்சு. ஆனாலும் அப்போ தூங்கிட்டே இருக்கலாம், என்ன அது முடியாது, காரணம் கர்ம வேணா சும்மா இருக்கார், நம்ம எழுப்பி விட்டுரும். அப்படி ஆழ்ந்த உறக்கத்தில் பிரம்மத்திடம் இருந்து கொண்டு கனவில் அந்த உலகத்தை தாங்கி கொண்டு நினைவு உலகத்தில் உபாதிகளை வைத்து கொண்டு அனுபவித்து கொண்டு இருக்கின்ற ஆத்மா விவகார விசிஷ்டக. நிர்வியாபாரக ஆத்மா யார்னா கடைசியாக சொன்னது அததி. அததின நித்தியக, அது என்னைக்குமே அழியாமல் நித்தியமாக இருப்பது ஆத்மா. கடைசியில என்ன சொல்ற, எதோ சொல்லி முடிவுரை என்னன்னு கேட்டான். சில பேர் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு கடைசியா சொல்லுங்கன்னு சொல்லுவார்கள். இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் நான் நம்பலினா தேனே. ஆத்மானா என்னன்னா அழியாமல் இருக்கின்ற நான், உணர்வு ரூபமாக அறிவு ரூபமாக அழியாமல் இருக்கின்ற நான், அதுதான் நான்கிற சொல்லுக்கு அர்த்தம். அதை தவிர வேற ஏதாவது நான்கிற சொல்லுக்குள்ள எனக்கு சேர்த்திட்டேன் அப்படின்னா சம்சாரியான நான். அதையெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் நான் என்னைக்கு சொல்றேனோ அப்பொழுது முக்தனான நான், இந்த நானே இந்த அனைத்து பிரபஞ்சத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற பிரம்ம. இந்த நானுக்கு உபநிஷத் கடைசியில சொல்ற சொல்லு வந்து பிரஜானம், இந்த அகம். இப்போ ஆத்மாவுக்கு எத்தனையோ லட்சணம் எல்லாம் பார்த்தோம், கடைசியில நிலையான அறிவு சொரூபமான சத் சொரூபமாக இருக்கின்ற நான், இந்த உடல் அல்ல, இந்த உடலை பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற நான் அறிவு சொரூபம், அதை தான் பிரஜானமான நான் பிரம்ம. நானே பிரம்மன், இந்த உலகத்துக்கே ஆதாரமாக இருக்கின்ற பிரம்மனாக இருக்கின்றேன். சரி, இந்த உலகம் என்னன்னா ஆரம்பத்திலேயே பண்ணிட்டார், இதம் ஆத்மா. இந்த உலகம்ங்கிறது தனியா ஒண்ணு இல்லை, நான் தான் இந்த உலகம், என்னால தான் இந்த உலகம் இருக்கின்றது. இதுதான் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட். இத்துடன் இந்த வாக்கியத்தினுடைய விசாரத்தை நாம் நிறைவு செய்கின்றோம். ஆத்மாவை இதம், இந்த உபனிஷத்தையே ஞாபகம் வச்சுக்கணும்னா ரெண்டே சென்டென்ஸ் தான், அதோட உபனிஷத்து ஓவர். ஆத்மாவா இதம்
பிரஜானம் பிரம்ம, அதுதான் ஐத்ரேய உபனிஷத். ஆத்மாதான் நான், பிரஜானம் தான் பிரம்ம. அதனால தான் இந்த உபனிஷத்தை முதல்ல எடுக்கிறது கிடையாது. முதல் கிளாஸில் வர்றார் ஒருத்தர், ஒன்றுமே தெரியாமல் வந்தால் எடுத்த உடனே ஆத்மாதான் இதான் பிரஜானம் பிரம்மன்னா அடுத்த கிளாஸில் குரு மட்டும் இருப்பார், அவ்வளோதான். காரணம் என்ன, என்ன புரியும்? அதனால தான் முண்டகோபனிஷத்தில் ஒரு கதை, கட்டோபனிஷத் சொல்லி ஒரு கதை, அப்படி கதை மூலியமாக போனால் தான் கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடியும். அதனால இந்த உபனிஷத்தில் கொஞ்சம் கடினமாக இருக்கும். உபனிஷத்தில் இனிமேல் பார்க்க போகிற வார்த்தையெல்லாம் கடபுடான் இருக்கு, பாறாங்கல்ல மாதிரி இருக்க போகுது, ஒன்றும் புரியாது. விளக்காசிரியர் சங்கரர் இருந்தாரோ நமக்கு புரிஞ்சுது. அப்படி அமைந்துள்ள உபனிஷத் இது ஆத்மாவா இதம். இனி வந்து அடுத்த பகுதிக்கு போகிறோம். ஏகக ஏவ அக்ர ஆசித் ந அந்ய கிஞ்சன மிஷது. இந்த பகுதி வரை இப்போ பார்க்குறோம். இந்த வாக்கியம் வந்து ஆத்மாவா இதங்கிற வாக்கிய சொல்லில் இந்த ஆத்மாங்கிற சொல்லை விளக்குகின்ற பகுதி, பிறகு இதங்கிற சொல்லை விளக்குகின்ற பகுதி, அல்லது ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டை உபனிஷத் கொஞ்சம் விளக்குது, அவ்வளவுதான். ஏகக ஏவ அக்ர ஆசித் ந அந்யத் கிஞ்சன மிஷது. இது வந்து துவக்கமாக உள்ள மகா வாக்கியத்தை விளக்குகின்ற பகுதி. இன்னும் சுருக்கமாக சொன்னால் இந்த ஆத்மாவை விளக்குகின்ற சொல். சரி, நமக்கு புரிஞ்சிடுதுன்னா இது அவசியம் இல்லை. ஆத்மாவா இதங்கிற இடத்துல ஆத்மாங்கிற சொல்லுக்கு எனக்கு அர்த்தம் புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் இந்த வார்த்தைக்கு நமக்கு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தானே படிக்கிறோம். ஆகவே உபனிஷத் அதை நமக்கு புரிய வைக்கின்றது. சரி, எத்தனை ஆத்மா இருக்கு, ஆளுக்கு ஒரு ஆத்மான்னு வச்சுக்கலாமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. சில குழந்தைகளுக்கெல்லாம் ரகலை பண்ணுச்சுன்னா ஆளுக்கு ஒன்று வச்சுக்கன்னு சொல்கிறது போல, ஆளுக்கு ஒரு ஆத்மானா இல்லை. ஏகக ஏகக அப்படின்னா ஒரே ஒரு ஆத்மாதான், எல்லோருக்குள்ளேயும் இருக்கிற ஒரே ஒரு ஆத்மாதான். இப்போ ஏகங்கிற சொல் ஆத்ம லட்சணம், ஆத்மாவை விளக்குகின்ற சொல். ஆத்மா ஒன்று தான் ஏகக. பிறகு அடுத்த சொல் ஏவ. ஏவன்னா மட்டும், ஒரே ஒரு ஆத்மா மட்டும் இருந்தது, அல்லது அந்த ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்கு, ஒரே ஒரு ஆத்மா மட்டும். இந்த ஏவ அப்படிங்கிறதுலையும் அர்த்தம் இருக்கு, அதனோட விளக்கத்தை பிறகு பார்ப்போம். அக்ர அக்ரே ஆசித், அக்ரேன்னு இருக்கு, பிரித்து படித்தோம்னா அக்ரே ஆசித். அக்ரேனா முதலில் இருந்தது. இதுக்கு நம்ம விளக்கம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சென்டென்ஸை பார்த்தோம்னா ஆத்மாதான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா ஒன்று மட்டும்தான், ஒரே ஒரு ஆத்மா மட்டும், அக்ரேனா முதலில், ஆசித்னா இருந்தது. இந்த ஒரே ஒரு ஆத்மா மட்டும் முதல்ல இருந்துச்சு. ந அந்யத் கிஞ்சன மிஷது, வேறு எதுவும் இல்லை. அந்யத்னா ஆத்மாவுக்கு வேறான, அந்யத்னா ஆத்மாவுக்கு மேறான, கிஞ்சன ஏதாவது ஒன்று, ந மிஷத் அப்படின்னா இல்லை, ந மிஷத்னா இல்லைன்னு அர்த்தம். ஆசீத் கிடையாது, ஆத்மா மட்டும் இருந்தது, ஆத்மாவுக்கு வேறாக எதுவும் இல்லை. இதுதான் இதனுடைய டிரான்ஸ்லேஷன். இனி இதுக்கு விளக்கத்துக்கு நம்ம இனி வர்றோம். ஒரே ஒரு ஆத்மா மட்டும் முதலில் இருந்தது, வேறு எதுவும் இல்லை. இதனுடைய பொருள் என்ன? இந்த ஏகங்கிற சொல் எதை குறிக்கின்றது? இப்போ நம்ம உடல் இருக்கு, இந்த உடல் ஒன்றாக இருந்தாலும் அந்த உடலில் தலை இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, விரல்கள் இருக்குது, அப்படி அவயவங்களுடன் இந்த உடல் கூடி இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நம்ம எதை பார்த்தாலும் அதுக்கு அவயவங்கள் இருக்கின்றது. அப்படி முதல்ல என்ன நினைச்சாங்க, அவயவமே இல்லாத, பார்ட்டே இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட், கடைசி ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, அது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி என்ன முடிவு செய்தார்கள், அணு, ஆட்டம்னு முடிவு செய்தார்கள்.
அதுதான் அவயவம் அற்றதுன்னு. அதுக்கப்புறம் சயின்ஸ் கண்டுபிடிச்சது, அதையும் தொலைச்சு பார்த்தா எலக்ட்ரான் நியூட்ரான் அதுக்குள்ளே இன்னமும் இருக்கு. அப்போது அவயவமே இல்லாத ஆப்ஜெக்டை இந்த உலகத்தில் நம்ம பார்க்கவே முடியாது. இல்லை எலக்ட்ரானுக்குள்ளே ஒன்றும் இல்லை, அது ஒன்று தான் சிங்கிள் என்டிட்டினா அதையும் உடைக்க நமக்கு தெரியல அவ்வளோதான். அப்போது இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு பார்ட்டாக இருக்குது. அப்படி ஆத்மாவுக்கு தலை கை கால் ஏதாவது இருக்கா அப்படின்னா, ஏகங்கிற சொல் வந்து அப்படி ஆத்மா அவயவம் அற்றது, டிவிஷன் அற்றது. ஆத்மாகிட்ட வந்து அவயவம் இல்லை, தனக்குள் எந்த ஒரு அவயவமும் பார்ட்டும் கிடையாது. அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோமே, ஆளு வந்து பார்ட்டு பார்ட்டாக கழட்டிட்டு போயிடுவான் சொல்லுவாங்க தெரியுமோ, அவன் பார்ட்டு பார்ட்டாக கழட்டிட்டு போயிட்டான்னு சொல்லுவான். அதாவது ஒரு ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ரோடு ஓரத்தில் இருந்துச்சு, அவங்க காரை விட்டுட்டு அடுத்த வாரம் வந்து பார்த்துக்கலான்ட்டு போயிட்டாங்க, பின்னாடி வந்து காரை பார்த்துக்கலான்னு போய் பார்த்தா பார்ட்டு பார்ட்டாக கழட்டிட்டு போயிட்டான். ஒருத்தன் டயரை கழட்டிட்டு போயிட்டான், ஒருத்தன் பேட்டரியை கழட்டிட்டு போயிட்டான். காரணம் என்ன? அது பார்ட்டாக இருக்கிறதுனால. அது ஆத்மாவாக இருந்துச்சுன்னா நம்ம ஆள் சும்மாவாக இருப்பான், ஒவ்வொரு பார்ட்டாக கழட்டிட்டு போயிடுவான்ல. அப்படி முடியாது, ஆத்மா பார்ட்லெஸ், அதுக்கு வந்து பார்ட்டு கிடையாது. அதுதான் ஏக்காக, அதைத்தான் பூர்ணம்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே உடைச்சி உள்ளே போக முடியாது, அதை உடைச்சோ பிரிச்சோ பாத்திர முடியாது. ஏக்காக ஆத்மா. ஏவ, ஏவங்கிற சொல் அடுத்தது. ஏவங்கிற சொல் எதை குறிக்குதுன்னா, சரி ஆத்மா பூர்ணமா பார்ட் இல்லாம இருக்கட்டும், அதே போல இனியொன்னும் பார்ட் இல்லாம பக்கத்தில் இருக்கட்டுமே, அது லாஜிக் தானே. ஆத்மாவுக்குள்ள டிவிஷன் வேண்டாம், ஆத்மா பூர்ணமா பார்ட் இல்லாம இருக்கட்டும், அதே போல சிமிலர் இனி ஒரு ஆத்மா இருக்கட்டும்னா கிடையாது. ஏவனா அது மட்டும், ஏவனா மட்டும், ராமன் மட்டும் வர வேண்டும் அப்படின்னா கூட லக்ஷ்மண வேண்டாம், அதே போல மட்டும். இப்ப ஆத்மா மட்டும்னு சொல்றதுல இருந்து இத போல இனி ஒன்னு கிடையாது. இப்போ தனக்குள்ள எந்த பிரிவும் கிடையாது, அதே போல பிரிவில்லாத முழுமையான ஆத்மாவுக்கு நிகரா இனி ஒன்னு இல்லை. ஏவ அக்ர ஆசீத், முன் இருந்தது. அந்த முன் இருந்ததை பிறகு பார்ப்போம். ந அந்யத் கிஞ்சன மிஷத், வேறு எதுவும் ஆத்மாவுக்கு முரணாக வேறாக வேறு எதுவும் கிடையாது. அதை எதை குறிக்குதுன்னா, அனாத்மானே ஒன்று கிடையாது. இந்த வார்த்தை அனாத்மாங்கிறது வெறும் கற்பனை தான், அது வாயில் தான் இருக்கு, ஆத்மா மட்டும்தான் இருக்கு. அனாத்மாங்கிறது வெறும் வாயில் தான் இருக்கே தவிர உண்மையிலேயே கிடையாது. பிறகு ஏன் அனாத்மான்னு வந்தது? ஆத்மான்னு நம்ம சொல்லக்கூடாது, ஏதோ சொல்லிட்டோம், அதுக்காக இனி ஒரு வார்த்தை அனாத்மான்னு வந்துச்சு. வேறு எதுவுமே கிடையாது, இந்த உலகம் கிடையாது. பிறகு உபநிஷத்து வந்து இந்த இடத்துல அக்ரே ஆசீத் அப்படின்னு ஏன் சொல்லுச்சு, அதை வந்து சங்கரர் வந்து ரொம்ப அழகாக விளக்கிறார். இப்போ என்ன சொல்கிறார், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இதங்கிற சொல்லலை, இந்த உலகம் வந்து ரெண்டு ஃபார்மில் இருக்குது. ஒன்று வந்து வெளித்தோற்றத்துக்கு வந்ததாக இருக்குது, இனி ஒன்று வெளித்தோற்றத்திற்கு வராத மாயா ரூபமாக இருக்குது. காரண ரூபமாக உலகம் இருந்தால் அது மாயை, ப்ராடக்ட் ரூபமாக காரிய ரூபமாக இந்த உலகம் இருந்ததுன்னா அது நம்ம பார்த்து அனுபவிக்கிற இந்த உலகம். இந்த சிருஷ்டிக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கு? சிருஷ்டியே வரல, பகவான் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோமே, அதாவது இனி இவ்வளவு நாளாக படைச்சது போது இனி கொஞ்ச நாள் சும்மா இருப்போம் ஓய்வு எடுப்போம்னு இருக்கார். அப்போ என்ன ஆகுது? அனைத்து சிருஷ்டியும் மாயை தனக்குள் ஒடுங்கி இருக்கு, அங்கே எந்த வேற்றுமையும் கிடையாது. அப்போ வந்து அநேகம்ங்கிற சொல்லுக்கே அர்த்தம் இல்லை, இருக்கிறது அந்த ஏகம் ஆத்மா. ஏகமான ஆத்மாவிடம் விளக்க முடியாத ஒரு சக்தி இருக்கு, அதுதான் மாயை. அந்த மாயைக்குள்ள எந்த உலகமும் வெளிப்படவில்லை. அப்போ வந்து ஆத்மா மட்டும் இருக்கு தன்னுடைய சக்தியான மாயையுடன். இதை நம்ம சொல்லும் போது தான் எல்லா மதவாதிகளும் நம்மகிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க,
நீ அத்வைதம் பேசிட்டு கடைசியில என்ன சொல்ற, இந்த மாயைங்கிற ஒண்ணு ஆத்மாவினுடைய சக்தியா இருக்குன்னு ஒத்துக்கிறையே அப்படின்னா, அந்த சக்திங்கிறது ஒரு வஸ்து கிடையாது, அது ஆத்மாவை சார்ந்து இருக்கின்ற ஆத்மாவிடம் கீழான சத்தா உடைய ஒரு பொருள். ஆத்மாவுக்கு நிகரா அல்ல, ஆத்மாவை சார்ந்து உள்ள வாயால் விளக்க முடியாத ஒரு தத்துவம். அந்த டைம்ல வந்து என்ன இருந்துச்சுன்னா, சிருஷ்டிக்கு முன்னாடி என்ன, ஏன் இந்த இடத்துல இப்படி ஒரு வார்த்தையை உபனிஷத் போட விரும்புது, உபனிஷத் இவ்விதம் ஏன் கூறுகிறதுனா, சிருஷ்டியை அத்தியாரோபம் செய்ய உபனிஷத் ஆரம்பம் ஆகின்றது. நமக்கு ஆத்மாவை புரிய வச்சு ஜெகத்தை மித்யாவாக்குறதுக்கு இந்த சிருஷ்டியை சொல்லி ஆகணும். சிருஷ்டி எப்படி சொல்றதுன்னா, ஏற்கனவே சிருஷ்டி இருந்ததுன்னா எப்படி சொல்றது, அப்போ சிருஷ்டி இல்லாத ஒரு ஸ்டேஜை காட்டி இனி சிருஷ்டி வருகிறதுன்னு சிருஷ்டிக்க வேண்டும். உபனிஷத்து வந்து சிருஷ்டியை சிருஷ்டிக்குது. இப்போ சிருஷ்டியை சிருஷ்டிக்கணும்னா சிருஷ்டி இருக்கக்கூடாதல்லவா, ஆகவே இந்த சிருஷ்டிக்கு முன்னாடி ஆத்மா மட்டும் இருந்தது, சிருஷ்டிக்கு அப்புறம் ஆத்மா மட்டும்தான் இருக்க போகுது, வேற ஒன்றும் இல்லை. ஆனா அந்த சிருஷ்டியை ஏற்றி வைப்பதற்காக இப்படி ஒரு வாக்கியத்தை உபனிஷத் ஆரம்பித்துள்ளது. இப்போ இந்த வாக்கியத்தை பார்த்தோம்னா, ஆத்மாவாயிதம், இதெல்லாம் ஆத்மாதான், அந்த ஆத்மா ஏக, அந்த ஆத்மா ஏவ மட்டும்தான் அக்ரே ஆசீத், இந்த சிருஷ்டி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அதே ஆத்மா தான், நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த சிருஷ்டி இருக்கும்போது அதே ஆத்மா தான், அந்யத் கிஞ்சன மிஷது, வேறு எதுவும் இல்லை. இப்போ இப்படி கூறி இதோடு உபனிஷத் வந்து ஆத்ம தத்துவ விசாரத்தை முடிவு செய்து கொண்டு இனி அடுத்த பகுதியிலிருந்து அத்தியாரோபம் ஆரம்பம் ஆகின்றது. அத்தியாரோபம்னா இந்த உலகத்தினுடைய சிருஷ்டி வர ஆரம்பிக்கின்றது. நம்ம இந்த முதல் சாப்டர்ல, அதாவது மூணு சாப்டரா இந்த உபனிஷத் அமைந்துள்ளது. ஒவ்வொரு சாப்டர்லையும் மந்திரங்களா நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோம். அப்படி இந்த முதல் அத்தியாயம் அதுல மூணு செக்ஷன் இருக்கு. இதுல வந்து இந்த அடுத்த பகுதி ச ஈக்ஷத லோகானு ஸ்ரிஜா இதி, இந்த பகுதியிலிருந்து இந்த முதல் அத்தியாயத்துல மூன்றாவது செக்ஷன் பனிரெண்டாவது மந்திரம் வரை 1-3-12 அதுவரை அத்தியாரோபம். 1-1-1ல இந்த இடத்துல ஆரம்பிச்சு, இந்த இடத்துலனா அடுத்த சொல் ச ஈக்ஷதல ஆரம்பிச்சு இந்த முதல் அத்தியாயத்துல மூன்றாவது செக்ஷன் பனிரெண்டாவது மந்திரம் வரை அத்தியாரோபம். அத்தியாரோபம்னா சிருஷ்டி, இந்த உலகத்தினுடைய சிருஷ்டி. பிறகு இந்த அத்தியாயத்தினுடைய எண்டு கடைசி பகுதி 13, அந்த பகுதியில் அபவாதம் ஆத்ம ஞானம். பிறகு இரண்டாவது செக்ஷனுக்குள்ள போனோம் அப்படின்னா வைராகியத்திற்காக இந்த ஜீவனுடைய சம்சார நிலை இதெல்லாம் வர்ணிக்கப்பட உள்ளது. மூன்றாவது அத்தியாயத்தில் மீண்டும் மகா வாக்கிய விசாரத்தை சுருக்கமாக பண்ணி பிரஜானம் பிரம்மன்னு உபனிஷத் முடிக்க போகும். பைத்திரேய உபனிஷத்தினுடைய சாராம்சம்னா இவ்வளவுதான். இனிமேல் சிருஷ்டி, இந்த சிருஷ்டிக்குள்ள போய் என்னென்னலாம் எப்படியெல்லாம் உற்பத்தி ஆச்சுன்னு பார்ப்போம். பிறகு வந்து அந்த சிருஷ்டியை நெகேட் பண்ணி கடைசியில் என்ன இருக்குன்னா ஆத்மா தான். இனி இந்த பகுதி அடுத்த பகுதியை பார்ப்போம். ச ஈக்ஷத லோகானு ஸ்ரிஜா இதி. ச ஈக்ஷத, ச அப்படிங்கிற சொல் ஈஸ்வரனை குறிக்கின்றது. சக ஈஸ்வரக, இறை தத்துவம், அந்த இறைவன். சக ஈஸ்வரக, இந்த ஈஸ்வரன் சொல்லுக்கு என்ன லட்சணம், ஆத்மா அல்லது பிரம்ம பிளஸ் மாயா, பிரம்மனும் மாயையும் சேர்ந்தா ஈஸ்வரன். அந்த மாயையும் எப்படிப்பட்ட மாயை, இந்த இடத்துல இந்த உலகமாக வெளிப்படாத மாயை, பீஜ அவஸ்தையில் இருக்கிற மாயை. ஏன்னா அது வெளிப்பட்ட உலகம் வந்துருதே, இன்னும் உலகம் வரலையே, இந்த உலகம் உன்ன வரல. இப்போ நம்ம கற்பனை பண்ணிக்குவோம், நம்ம தான் ஈஸ்வரன் கற்பனை பண்ணிக்குவோமே, நம்ம தான் ஈஸ்வரன், நம்ம கையில் மாயைன்னு ஒரு சக்தி இருக்கு, அந்த மாயை பேசாமல் நம்மகிட்ட ஒழுங்காக இருக்கு, அதுலேருந்து எதுவும் வெளிப்படவில்லை.
அந்த ஸ்டேஜில் சக அந்த ஈஸ்வரன் என்ன பண்ணாராம், ஈக்ஷத, ஈக்ஷதன்னா நினைத்தார், திங்க் பண்ணார், யோசித்தார். ஜஸ்ட் அவருக்குள்ள இப்படி ஒரு தாட் வந்துச்சான், என்ன யோசிச்சார், அது என்ன யோசிச்சாருங்கிறத அடுத்த பகுதி. ஈக்ஷதன்னா ஹி ஜஸ்ட் தாட், அவர் நினைச்சார். என்ன நினைத்தார் அது அடுத்த பகுதி. லோகானு ஸ்ரிஜா இதி, இதி அப்படின்னா இவ்விதம். அவருடைய திங்கிங் வந்து அந்த கொட்டேஷனில் கொடுக்கப்படுது. நம்ம இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ கொட்டேஷனில் போடுறோம், சான்ஸ்கிரிட்டில் அந்த இதிங்கிற வார்த்தை கொட்டேஷனாக வந்து பயன்படும். இதினா இவ்விதம், அந்த எவ்விதம்ங்கிறது தான் இந்த அடுத்த பகுதி. லோகானு ஸ்ரிஜா, ஸ்ரிஜாங்கிற சொல் வந்து பிரித்து படித்தோம்னா ஸ்ரிஜை, அதை பிரித்தா ஸ்ரிஜே, ஸ்ரிஜே அல்லது ஸ்ரிஜைனா சிருஷ்டிப்பேனாக, அதுக்கு சப்ஜெக்ட் வந்து அகம், நான் படைப்பேனாக, லெட் மீ கிரியேட் அப்படின்னு அர்த்தம். நான் படைப்பேனாக எதை, லோகான் இந்த உலகங்களை, உலகங்களை நு அப்படின்னா அது யோசிக்கிற, இந்த உலகங்களை நான் படைப்பேனாக. இதி என்று சக இக்ஷத அவர் சிந்தித்தார், ஆலோசனை செய்தார், அவர் தபம் செய்தார். அப்படி ஒரு தாட், என்ன நினைக்கிறாரா, படைக்கலாம், ஏன்னா நான் ரெஸ்ட் கொடுத்தாச்சு, இத்தனை வருஷம் பொண்ணு இல்லாமல் இருந்தது, இனி வந்து நான் இந்த சிருஷ்டியை துவக்கலாம் அப்படின்னு நினைச்சாராம். இப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், ஈஸ்வரன் ஒரு சிருஷ்டியை பண்ணி போதும்னு சொல்லி பிரளயத்தை எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் தன்னிடத்துல வச்சுட்டு மீண்டும் சிருஷ்டிக்கலாம் அப்படின்னு அவர் நினைத்தார். புராணத்திலேயான கதை இந்த இடத்துல என்னன்னா, சிருஷ்டியானது இறைவனிடமிருந்து தோன்றியது அப்படிங்கிற அத்தியாரோபம். இனி அடுத்தது என்னன்னா, உடனே சிருஷ்டி வருகிறது. இந்த லோகத்தை எல்லாம் படைச்சார், எதையெல்லாம் படைச்சார், எப்படி படைச்சார், இதெல்லாம் இனிமேல் நம்ம பார்க்க போறோம். அதற்கு பிறகு வந்துதான் எல்லாம் படைப்பை பற்றியே வரப்போகுது, என்னென்னலாம் படைச்சார், எப்படி படைச்சார், படைப்பினுடைய தன்மைகள் என்ன, அதெல்லாம் இனி வரப்போகின்றது. நாம் அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.